ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகாநாஸ்ரீ வீட்டு சமையல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கவுனி அரிசி பொங்கல். இது கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க, கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ரொம்ப நல்ல ஃபுட்டு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. குறைஞ்சது ஒரு 6 to 8 மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். நான் இதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வச்சு நான் குக்கரில் ஒரு 4 to 5 விசில் விட்டு நான் எடுக்க போகிறேங்க. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் தாங்க பண்ணி காட்ட போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்க மாட்டோம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்காது அப்படின்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்து பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா கற்கண்டு சேர்த்து கூட பண்ணிக்கலாங்க. எதில் பண்ணாலும் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஐயோ, வெயிட் போட்டுருமோன்ற பயம் இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு, குக்கர் விசில் அடங்கியாச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் வேகணும், அதோட தண்ணியும் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நான் ஒரு 3 விசில் பக்கம் வச்சு எடுக்க போகிறேங்க. 3 விசில் சிம்மில் வச்சு எடுத்தாச்சுங்க. ரைஸ் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அதை ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. அதோட நாட்டு சர்க்கரை, துருவின தேங்காய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய்யில் முந்திரி வறுத்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக் மசாலா முந்திரி தாங்க வறுத்து வச்சுருக்கிறேன், அதனால நான் இதில் சேர்க்கலைங்க. மசாலா முந்திரி எப்படி செய்யுதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேங்க. சூப்பரான கவுனி அரிசி ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.